கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். நம்முடைய பத்திரிகை உலகத்தைச் சேர்ந்த இதழாசிரியர் நக்கீரன் இதழாசிரியர் கோபால் அவர்களை பொய் வழக்கு போட்டு ஆளுநர் மாளிகையினுடைய அதிகார வற்புறுத்தலின் பேரில் அவர் மீது பொய் வழக்கு போட்டு ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷனிலே வழக்கு பதிவு செய்து சிந்தாரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து அடைத்து வைத்திருந்தார்கள். நான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஒன்றை சுட்டிக்காட்டி வழக்கறிஞர் என்ற முறையில் நான் சந்திக்க அனுமதிக்க வேண்டும் என்று நான் அவரை போய் சந்திக்க முயன்றேன். உடனே என்னை கைது செய்தார்கள். என் மீது ஒரு வழக்கு போட்டிருக்கிறார்கள். அந்த வழக்கு இந்த நீதிமன்றத்துக்கு வந்தது. இந்த நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் காவல்துறை ஜனநாயக உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கிறது. பத்திரிகையாளர்களை தாக்கினால் கேஸ் கிடையாது, மீடியா கேமராமேனை தாக்கினா கேஸ் கிடையாது. ஆனால் ஒரு இதழாசிரியர் நக்கீரன் ஆசிரியர் மீது ஒரு பொய் வழக்கு போட்டு அவரை மிரட்டி சிறைக்கு தள்ள முயன்ற போது நீதிபதி விடுதலை செய்து விட்டார். அவர் நீதிபதி அவரை விடுதலை செய்துட்டாரு. ஆனால் நான் கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். பினராயி விஜயன் கேரள முதலமைச்சர் இன்றைக்கு அருமையான ஒரு அறிக்கையை நேற்றைக்கு தந்திருக்கிறார். இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்தியாவுக்கே இந்தி தான் ஒரே மொழி, இந்தி மொழி இருக்க வேண்டும் என்று கூறியதற்கு கடும் ஆட்சேபனை தெரிவித்து இட் இஸ் எ வார் கிரை, இது யுத்த கூக்குரல், இந்தியாவில் பிற மொழி பேசுகிற மக்களை அடிமைப்படுத்துவ முயற்சிக்கின்ற செயல், இந்தி பேசுவோர் அதிகம் இந்தியாவில் கிடையாது மொத்த ஜனத்தொகையில், இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், இந்த முயற்சி முற்றிலும் முறியடிக்கப்படும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நேற்றுக்கு எங்கள் மாநாட்டிலும் இதே தீர்மானத்தை தான் நிறைவேற்றியிருக்கிறோம், பிரகடனமும் செய்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறது 25% பேர் தான் இந்தி பேசுகிறார்கள். அதுவும் ஒரு பகுதி பேசுகிற இந்தி இன்னொரு பகுதிக்கு புரியாது. சமஸ்கிருதம் ஏற்கனவே செத்துப்போன மொழி. இந்தியை திணித்து ஒரு நாடு என்று ஏற்படுத்தி விடலாம் என்று இந்த அரசு முயன்றால் அது தோற்கடிக்கப்படும். இந்தியா என்ற இந்த உபகண்டம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும். 22 மொழிகள் உள்ள 8வது அட்டவணையில் உள்ள அத்தனை மொழிகளும் ஆட்சி மொழிகள் ஆக்கப்பட வேண்டும். தேன்கூட்டில் கை வைத்திருக்கிறார் அமித்ஷா. குளவிகள் கொட்ட ஆரம்பித்து விட்டன. நேற்று உங்களுடைய நண்பர் ஜஸ்வந்த் சின்ஹா வந்து காஷ்மீர் பிரச்சனைக்காக கன்னியாகுமரியிலிருந்து நீங்கள் வந்து புறப்பட்டு ஒரு பெரிய பேரணி நடத்த வேணும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறேன். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.